வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம நடிகை வனிதா விஜயகுமார் அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இப்போது வெளியான அவங்களுக்கு அடுத்தது ஒரு திருமணம் பண்ணிக்க போகிறாங்களா நடிகை மனிதா அவங்களே பேட்டியில் சொல்லியிருக்காங்க அந்த பேட்டியானது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது இந்த பேட்டியில் அவங்க என்னென்ன பேசியிருக்காங்கன்னு வாங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ஸ் முழமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் நடிகை வனிதா விஜயகுமார் என்றாலே அவங்க சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒரு சர்ச்சைகளை சிக்கிக்கிட்டு வருவாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க திருமண வாழ்க்கை சொல்லவே தேவையில்லை அளவுக்கு இவங்களுடைய வாழ்வில் நடந்த துன்பங்கள் எல்லாமே சோஷியல் மீடியாவில் வெளியாகி ரொம்ப மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய நபராக மாறினாங்க நம்ம வனிதா விஜயகுமார் அவங்க அண்மையில் இவங்க பீட்டர் பால் என்பவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இந்த திருமணம் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய உலகம் முழுக்கம் ட்ரெண்டிங் ஆனாங்க நம்ம வனிதா விஜயகுமார் அவங்க தொடர்ந்து இவங்க நிறைய விமர்சனங்களுக்கு சிக்கிக்கிட்டே வந்தாங்க அண்மையில் கூட இவங்க தன்னுடைய பொண்ணை பாஸ் நிகழ்ச்சிக்கு அனுப்பி அந்த நிகழ்ச்சியில் அவங்க பொண்ணு பண்ணது எல்லாமே ரொம்பவே கேவலமாக பண்ணாங்க அப்படின்னு விஜயகு வனிதா விஜயகுமார் என்ன குழந்தை பிள்ளை வளர்த்துருக்கான்னு சொல்லி அவங்கள மிகப்பெரிய ஒரு சண்டை போட்டாங்க அந்த அளவுக்கு சோசியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு நிறைய பேரை வம்புக்கெழுத்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கிட்டே வருவாங்க நம்ம வனிதா விஜயகுமார் அவங்க இவங்க பேசுகிறது பார்த்திங்கன்னா அவங்களுடைய விஜயகுமார் அவங்களுடைய ஃபேமிலிக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சோசியல் மீடியாவில் பேட்டி கொடுத்துருப்பா பார்த்துருப்போம் இந்த நிலையில் அவங்க தொடர்ந்து நான் நான்கு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அடுத்ததாங்க நான் திருமணம் செய்ய போகிறேன் என்று பார்த்தீங்கன்னா அவங்க சோசியல் மீடியாவில் ஓப்பனாக பேசியது இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது அந்த பேட்டியில் அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா அவரை தான் நான் அடுத்த கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நடிகை வனிதகு வனிதா விஜயகுமார் பார்த்தீங்கன்னா பள்ளிச்சென்ன பேட்டி கொடுத்துருக்காங்க திருமணம் குடித்து நடிகை வனிதா விஜயகுமார் கலகலப்பாக பேசிய வீடியோ இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது நடிகை மஞ்சுளாவின் விஜயகுமாரின் மூத்த மகள் வனிதா விஜயகுமார் சிறு வயதில் முதலே நடித்து கொண்டே வராங்க விஜயுடன் சந்திரலேகா என்னும் படம் மூலம் ஹீரோனியாக அறிமுகமானாங்க நடிகர் ஆகாஷ் அவர்களை காதலித்து திருமணமும் செய்து கொண்டாங்க இவர்களுக்கு ஸ்ரீஹரி என்ற மகனும் ஜோவிகா என்றும் மகளும் பிறந்தாங்க இதையடுத்து கருத்து வேறுபாடு காரணமாக இருவருமே பிரிந்தாங்க பின்பு மகனை மகளை இவர் வைத்து கொண்டாங்க மகனை தந்தையுடன் வசித்து வந்தாங்க தொடர்ந்து இவங்களுடைய இருவருடைய பிர கணவர் பிரச்சனை பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையே வெடித்ததுனே சொல்லலாம் அதன் பின்பு ஆனந்தராஜ் என்ற தொல்லியெழுப்பதை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டாங்க இவர்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க இந்த திருமணம் வாழ்க்கை சுகமமாக அமையவில்லை இதற்கிடையே சினிமாவிலிருந்து விலகியிருந்தாங்க வனி வனிதா அவங்க பிக்பாஸ் மூலம் மிகப்பெரிய ஒரு பிரபலம் அடைந்தாங்க தொடர்ந்து பிக்பாஸ்குள்ளே இருக்கும் இருக்கும்போது இவங்க போடும் சண்டையானது சோசியல் மீடியாவில் வெளியாகி இவங்க மீது மீ தொடர்ந்து சர்ச்சையிலே சிக்கிட்டு வந்தாங்க அதன் பின்பு குக்வித் கோமாளி நிகழ்ச்சி யார் போன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாங்க தற்போது பல படங்களில் கமிட்டாகி நடித்து வராங்க இந்த நிலையில் சமீபத்தில் பேட்டி ஒன்று திருமணம் குறித்து கேள்விக்கு காத்து கருப்புகளவே அவங்க கேள்வி கட்டிருப்பாரு வெள்ளையெல்லாம் இல்லை பச்சையெல்லாம் இருந்தால் பார்த்தவுடனே திருமணம் செய்து கொள்ளலாம் என இருக்கிறேன் எனவும் கரளாக யாரும் இல்லை அந்த வயதில் கடந்து விட்டேன் தற்போது எனது காதல் சினிமாதான் எனவும் கலகலப்பாக பேசியிருக்காங்க மனிதா விஜயகுமார் அந்த பேட்டி சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது நன்றி வணக்கம்